வணக்கம். 2 மணி செய்திகளை வழங்குவது நான் ஸ்ரீராம். முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது மக்களவையில் விவாதம். மணிப்பூர் பெண்கள் வன்கொடுமை விவகாரத்தில் பிரதமர் மௌன விரதம் இருப்பதாக காங்கிரஸ் எம்பி கௌரவ் கோகாய் காட்டம். பிரதமர் நரேந்திர மோடி நாடாளுமன்றத்திற்கு வராதது ஏன்? நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதத்தில் திமுகவின் டி ஆர் பாலு கேள்வி. ஏழை மகனுக்கு எதிராக காங்கிரஸ் தீர்மானம். பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே மக்களவையில் விமர்சனம். மணிப்பூர் விவகாரம் குறித்து மாநிலங்களவை தலைவருடன் வாக்குவாதம். திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி டெரிக் ஓ பிரையன் கூட்டத்தொடர் முழுவதும் சஸ்பெண்ட். அமைச்சர் செந்தில் பாலாஜியிடம் காலை முதல் அமலாக்கத்துறை விசாரணை. 60 சொத்து ஆவணங்கள் குறித்து அதிகாரிகள் கேள்வி. அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான பண மோசடி வழக்கை விசாரித்து முடிக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசுக்கு அவகாசம். செப்டம்பர் 30 விசாரணையை முடித்து இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் ஆணை. கோடநாடு கொள்ளை வழக்கை சிபிஐ விசாரிக்க வேண்டும். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வலியுறுத்தல். அண்ணா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் சூரப்பாவுக்கு சம்மன். தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது கணக்குழு தகவல். கோவை போத்தனூர் பகுதியில் சரியாக மூடப்படாத குடியில் சிக்கிய அரசு பேருந்தால் பயணிகள் அச்சம். பொக்லைன் எந்திரத்தின் உதவியால் பேருந்து அப்புறப்படுத்தப்பட்டது. கடையநல்லூர் நகராட்சி ஆணையர் அலுவலகத்திற்குள் காலி குடங்களுடன் நுழைந்து பொதுமக்கள் தர்ணா. சுகாதாரமான குடிநீர் வழங்க கோரிக்கை. கீழடி அகழாய்வில் படிகக்கல்லால் ஆன எடைக்கல் கண்டெடுப்பு. சுடுமண்ணால் செய்யப்பட்ட வட்டச்சில்லுக்கள், இரும்பினால் செய்யப்பட்ட ஆணி, கருப்பு சிவப்பு நிற பானை ஓடுகளும் கிடைத்துள்ளன. திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் பெட்ரோல் குண்டு தயாரித்து வெடிக்கச் செய்து ரீல்ஸ் வெளியிட்ட 3 பேர். வீடியோ வெளியான நிலையில் கைது செய்தது காவல்துறை. தேனி மாவட்டம் சுருளி அருவியில் 6 நாட்களுக்கு பின் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. முகாமிட்டிருந்த யானைகள் இடம்பெயர்ந்ததால் வனத்துறை முடிவு. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மண்டபம் பகுதி மீனவர்கள் 9 பேர் விடுதலை. ஓரிரு நாளில் விமானம் மூலம் தமிழ்நாடு திரும்புகின்றனர். டெல்லியை மாநகராட்சி போல் தரம் குறைக்கும் மசோதா மாநிலங்களவையில் நிறைவேறியது. மக்களாட்சியின் கருப்பு நாள். மாநில முதலமைச்சரின் அதிகாரத்தை குலைக்கும் மசோதாவை ஆதரித்து கொத்தடிமையாக இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காட்டம். என்எல்சியை கண்டித்து கடலூரில் எம்எல்ஏ நாகை மாலி தலைமையில் போராட்டம். நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு 3 மடங்கு இழப்பீடு வழங்க கோரிக்கை. என்எல்சிஆர் கடலூர் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள நிலத்தடி நீரில் 200 மடங்கு பாதரசம் அதிகரிப்பு. ஆய்வறிக்கை வெளியிட்ட பூ உலகின் நண்பர்கள் குழு. என்எல்சி விரிவாக்க திட்டத்தை கைவிடும் எண்ணம் இல்லை என மத்திய அரசு கூறிய போது கூட்டணியில் இருந்து விலகாதது ஏன்? பாமக தலைவர் அன்புமணிக்கு அமைச்சர் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் கேள்வி. மேட்டுப்பாளையம் அருகே மரப்பாளம் பகுதியில் மலை ரயிலை மறித்து நின்ற ஒற்றை காட்டு யானை. அரை மணி நேரம் நிறுத்தப்பட்ட ரயில்.
இந்தியா மேற்கிந்திய தீவுகளிடையே இன்று மூன்றாவது 2020 போட்டி. தொடரை இழப்பதை தவிர்க்க வென்றே ஆக வேண்டிய கட்டாயத்தில் இந்திய அணி. மணிப்பூரில் உள்ள மாநில அரசை காப்பாற்ற பிரதமர் மோடி முயற்சி செய்வதாக நம்பிக்கையில்